இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 7 முதல் 15 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருவதை நாம் பார்க்கிறோம். நேற்று தினத்திலும் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, நிறைவுள்ள மனிதர்களாய் வாழ நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்த்த பொழுது, தர்மம் செய்வதையும் ஜெபிப்பதையும் நோன்பிருப்பதையும் அவர் நமக்கு எடுத்துரைத்தார். இன்றைய நாளிலே அந்த மூன்றில் மிக முக்கியமான காரியமாகிய அந்த ஜெபம் என்கிற காரியத்தை எவ்வாறு நாம் செய்வது, எப்படி ஜெபித்தால் அது தந்தையை திருப்திப்படுத்தும் என்பதை எல்லாம் நமக்கு சற்று ஆழமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தருவதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஜெபம் என்பதை அவர் நமக்கு வலியுறுத்துகிற பொழுது, மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டே போக வேண்டாம் என்று அவர் நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் உள்ள எண்ணம் என்ன என்றால், வேகமாகவும் வெகு சரளமாகவும் நீளமாகவும் ஜபிக்கிற பொழுது அவர்களுடைய ஜபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், இந்த ஜபத்தில் ஆண்டவர் ரொம்ப திருப்தி அடைவார் என்று நினைத்து கொண்டு அநேகர் இன்றைக்கு ஜபத்தை மிகுதியான சொற்களால் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லித்தருகிற அந்த மாதிரியானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்ப்போமே. ஆனால் மிகுதியான சொற்களை நீங்கள் அடுக்கி கொண்டே போக வேண்டாம் என்று அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டு நீளமான ஜபத்தை ஏறெடுப்பதனால் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டுவிடும் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள் என்றும் அவர் எடுத்துரைக்கிறார். இதை சொன்ன இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்லுகிற காரியத்தை நாம் பார்ப்போமே. ஆனால் நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார், ஆகவே நீங்கள் அதிகமான நேரம் அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்பதை அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். உலக ரீதியாக கூட நாம் பார்க்கிற பொழுது, ஒரு மனுவை நாம் ஒரு அதிகாரிக்கு நாம் கொடுக்கிற பொழுது அந்த மனு எவ்வளவு சுருக்கமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த மனுவிற்கான பதில் நமக்கு கிடைக்கும் என்பது நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிற ஒரு காரியம். ஒரு மனுவை நாம் 3 பக்கம் 4 பக்கங்களுக்கு எழுதுவோம் என்று சொன்னால் அந்த மனுவை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அதிகாரி அந்த மனுவின் நீளத்தை பார்த்து அந்த மனுவின் பக்கங்களை பார்த்து வாசிப்பதற்கு எரிச்சல் அடைந்து நான் பார்க்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அந்த மனுவை படிக்காமலேயே வைத்து விடுவார் என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆகவே எவ்வளவு சுருக்கமாக அந்த மனு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக அந்த அதிகாரி அந்த மனுவை படிப்பதிலே விருப்பம் தெரிவிப்பதோடு மட்டுமன்றி அந்த மனுவிற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கும் அவருடைய உள்ளத்திலே ஒரு விருப்பம் தோன்றும் என்பது உலக ரீதியாக நாம் அறிந்த ஒன்று. அதுபோலதான் நம்முடைய விண்ணக தந்தைக்கு ஏற்கனவே நம்முடைய தேவை என்ன என்பது அவருக்கு தெரிந்த ஒன்று. ஆகவே என் மகன் என் மகள் இதற்காகத்தான் என்னிடத்திலே வந்திருக்கிறாள் என்பதை அவர் தெளிவாக அறிந்தவராயிருக்கிறார். ஆகவே அது எந்த நேரம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறபடினாலே நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அந்த உரிய நேரத்தில் அது நமக்கு கிடைக்கும், அதை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே அந்த வேளையின்படி அதை அவர் நமக்கு தருவார். ஆனால் நாம் தான் அதை உரிய காலத்திற்கு முன்பதாகவே பெற்றுக்கொள்ள துடிக்கிறபடியினாலே நாம் அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவரிடத்தில் ஜெபித்து அதை பெற்றுவிடலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் மெய்யாகவே பிரியமானவர்களே, ஒரு காரியம் இன்றைக்கு நமக்கு தேவை என்று சொன்னால் அதை இன்றைக்குத்தான் ஆண்டவர் நமக்கு தருவாரே ஒழிய நேற்று அவர் அதை தருவதற்கு வாய்ப்பில்லை, நாளைக்கும் அவர் அதை தள்ளி போட்டு தருவதற்கும் வாய்ப்பில்லை. ஆகவே
அன்றன்றைக்கு என்ன நமக்கு தேவையோ அதை அன்றன்றைய நாளிலே அந்தந்த நேரத்திலே அந்தந்த நபருக்கு சரியாக கொடுக்க தெரிந்த ஒரு தேவனைத்தான் நாம் நம்முடைய தேவனாக கொண்டிருக்கிறோம். ஆகவே ஏராளமான வார்த்தைகளை பயன்படுத்தி, ஏராளமான நேரத்தை பயன்படுத்தி, அல்லது ஏராளமான வித்தியாசமான விதங்களை பயன்படுத்தி எல்லாம் ஜெபித்து நம் தந்தையை கவர்ந்து விடலாம் அல்லது குளிர பண்ணிவிடலாம் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் அது முற்றிலும் முழுமையாக நம்முடைய தவறு. ஏனென்றால் நம்முடைய தேவையை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஆகவே அந்தந்த வேலைக்கு அந்தந்த காரியங்களை தந்து அவர் நம்மை திருப்திப்படுத்துவார் என்பதை முதலாவதாக நம்புவோம். அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இன்றைய நற்செய்தி பகுதியின் இறுதி வசனங்களில் அவர் நமக்கு காண்பிக்கிறார். பிறருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களே ஆனால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று அவர் இன்றைய நற்செய்தியை நிறைவு செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், விண்ணப்பங்கள் எவ்வளவு நேரம் எடுக்கப்பட்டாலும், எப்படிப்பட்ட வித்தியாசமான அழகான வார்த்தைகளால் அந்த விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட்டிருந்தாலும், நாம் மற்றவர்களை மன்னியாத பட்சத்தில், நாம் பிறரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், நம்முடைய எந்த அழகான ஜபமும் எப்படிப்பட்ட அடுக்குமொழிகள் நிறைந்த ஜபமும் அவரால் அங்கீகரிக்கப்படாது என்பது இன்றைய நற்செய்தி மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் ஜபிப்பதற்கு முன், ஆண்டவரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதற்கு முன், நாம் மற்றவர்களை மன்னித்து விட்டோமா என்பதை சுய பரிசோதனை செய்து பார்த்து கொண்டு, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொண்டு அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பது நல்லது. உள்ளத்தில் ஏராளமான அழுத்தங்களையும், அநேகரை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகளையும், ஒரு சிலரை மன்னிக்க முடியாத ஒரு காழ்ப்புணர்ச்சிகளோடும் வந்து நின்று கொண்டு எத்தனை மணி நேரம் ஜபித்தாலும் அந்த ஜபம் ஏறெடுக்கப்படாது, எத்தனை வித்தியாசமான இடங்களுக்கு சென்று ஏறெடுக்கப்பட்டாலும் அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை தெள்ள தெளிவாக புரிந்தவர்களாய், உள்ளத்தில் உள்ள அழுத்தங்களிலிருந்து வெளிவந்து மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து, ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களை ஏற்றுக்கொண்டு, அதன் பிறகு விண்ணக தந்தையை நோக்கி சுருக்கமாக நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய தந்தையின் பார்வைக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கும். அப்படி பிரியமானதாய் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு தந்தை உடனடியாக பதிலளிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே ஜபம் என்று சொன்னால் அது பல மணி நேரம் செய்ய வேண்டிய காரியம் என்கிற தவறான எண்ணத்திலிருந்து வெளிவந்து, உள்ளத்தில் அழுத்தம் இல்லாமல், உள்ளத்தில் பகை உணர்வு இல்லாமல், மன்னித்த மன திருப்தியோடு ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒரு சில வார்த்தைகள் போதும், அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அப்படிப்பட்ட ஜபங்களை இனி வருகிற நாட்களில் ஆண்டவரை நோக்கி ஏறெடுப்போம். அப்படிப்பட்ட ஜபங்களுக்கு கண்டிப்பாக பதில் உண்டு என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.